குட்டீஸ் நான் உங்க அனி ஆன்ட்டி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே சோ ஆஃப்டர் 1 வீக் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரத்துடைய ஃபர்கிவ்னஸ் கண்டினியூஸா பார்க்க போறோம் சோ மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் சீரீஸ்ல நம்ம ஃபர்கிவ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் சோ இந்த வாரமும் நம்ம ஃபர்கிவ்னஸ் பத்தி தான் படிக்க போறோம் சரிங்களா அதுக்கப்புறமா அதுல இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் சேர்த்து நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா கதைக்குள்ள போலாமா ஓகே இயேசப்பா பூமியில வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல கப்பர்நாகும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க சரிங்களா அந்த இடத்துல ஒரு வீட்டுல வச்சு அவங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா கதையெல்லாம் சொல்லுவாங்க போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா நம்ம ஏசப்பா சொன்ன கதைகள்ல ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம் சோ அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கர கூட்டமா அந்த வீட்டுல நிக்கிறாங்க சோ என்ன எந்த ஒரு எள்ளு போட்டா கூட அங்க இடம் கிடையாது எள்ளு போட கூட அங்க இடம் கிடையாது அந்த அளவுக்கு கூட்டம் யாருமே உள்ள வந்து எக்ஸ்ட்ராவா நுழையவே முடியாது அவ்வளவு கூட்டம் வீட்டுக்குள்ள வெளியில எல்லா பக்கமும் சோ இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக அங்க வந்து என்ன செய்யறாங்க எல்லாரும் பயங்கர கூட்டமா வந்து நிக்கிறாங்க அமைதியா நின்று கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாலு பேர் சரிங்களா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து பேரலைஸ் ஆகி அதாவது திமிர்வாதக்காரன் அப்படின்னு வந்து நம்ம பைபிள்ல அந்த நோய்க்கு பேர் போட்டிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல வந்து பேரலைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது கை கால்களை வச்சு அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால நடக்கவும் முடியாது வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால அவங்க படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க சரிங்களா சோ கட்டில்ல அவங்க இருக்கிற மாதிரியே அவரை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க எங்க ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு யார் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அவருடைய அந்த படுத்திருக்கிற நோயாளியா படுத்திருக்கிறார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சோ எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டை வந்து சுகமாக்கணும்ன்ற அவங்களுடைய ஆர்வத்துல என்ன செஞ்சிட்டாங்க கட்டிலோட அவங்க அவரோட அவங்களோட ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு வராங்க வந்தா பயங்கர கூட்டம் நுழையிறதுக்கே இடம் இல்லை ஆள் நுழையிறதுக்கே இடம் இல்லை கட்டில் எப்படி போகும் அப்ப யோசனை பண்ணாங்க எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டை வந்து என்ன செஞ்சிடணும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் இன்னும் யோசிக்கிறாங்க ஆலோசனை பண்ணி மேல வீட்டுக்கு மேல சரிங்களா வீட்டுக்கு மேல ஏறி அந்த கூரையை பிரிச்சு கட்டில உள்ள இறக்கிட்டாங்க எப்படி பாத்தீங்களா நாலு பக்கமும் அந்த கட்டில நாலு முனை இருக்கும் இல்லையா நாலு முனையிலும் கயிறு கட்டிட்டாங்க கயிறு கட்டிட்டு மேல இருக்கிற சீலிங் இருக்கு இல்லையா சீலிங் வந்து அந்த காலத்துல வந்து ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்களா எப்படி போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சோ பிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம சீலிங் வந்து கான்கிரீட்ல போட்டிருக்கோம் நம்மளாம் உடைக்கணும் ஆனா அங்க வந்து பிரிக்கிறாங்க பிரிச்சு போடுற மாதிரி தான் அங்க போட்டிருக்காங்க எதுல போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல எதுல போட்டிருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அதை பத்தி ஆனா பிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களா சோ அதை பிரிச்சு என்ன செஞ்சிட்டாங்க கட்டுல உள்ள இறக்கிட்டாங்க சரிங்களா உள்ள இறக்குனதும் ஏசப்பாக்கு நேரா முன்னாடி இப்படி இப்படி முன்னாடி இறக்கிட்டாங்க இறக்குனதும் ஏசப்பா அப்படி மேல பாக்குறாரு பார்த்தா அவங்க நாலு பேரும் மேல இருக்கிறாங்க அப்ப அவங்கள உள்ள கூப்பிடுறாரு கூப்பிட்டு எல்லாரும் இருக்கிற போது என்ன செய்யறாங்க அந்த திமிர்வாதக்காரன் அந்த பேரலைஸ்ட் ஆகி படுத்திருக்கிறார் இல்லையா நோய்பட்டு படுத்திருக்கிறார் இல்லையா அவரை பார்த்து உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்படின்னு சொன்னதும் எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாலு பேர் மேல இருந்து இறக்குனாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட அவங்களோட விசுவாசத்தை பார்த்து அப்படி சொல்றாரு சரிங்களா சோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யற நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசப்பட்டா அவங்களை கொண்டு வர்றதுதான் சோ இந்த ஃப்ரெண்டையும் அவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க நோய்பட்டிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட அவங்க என்ன பண்ணாங்க ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தாங்க அவர் சொல்றாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா சொல்லிட்டு அவரை கை பிடிச்சு என்ன செய்யறாரு தூக்கி விடுறாரு நீ எழுந்துனாட்ட அப்படின்னு சொன்னாலும் வேகமா எழுந்திரிச்சு என்ன செஞ்சிட்டாரு அவர் நடந்துட்டாரு அந்த பேரலைஸ்டான அந்த திமிர்வாதக்காரன் அப்படின்னு சொல்ற அந்த நோய் பட்டிருக்கிற அந்த மனுஷன் வந்து எழுந்திரிச்சு நடந்து சந்தோஷப்பட்டாங்க அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா சரிங்களா சோ அவங்களோட விசுவாசத்தை பார்த்துதான் இயேசப்பா என்ன செஞ்சாரு இந்த நோய்பட்ட ஒருத்தரை வந்து என்ன செய்யறாரு சுகப்படுத்துறாரு யாரோட விசுவாசத்தை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட விசுவாசத்தை பார்த்து சோ எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா சோ மன்னிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு வியாதினாலேயோ இல்ல
ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணலாம் சரிங்களா. அந்த தப்புல இருந்து என்னோட ஃப்ரெண்டை நீங்க மாத்துங்க இயேசப்பா, அவன் நல்ல பையனா இருக்கணும், அந்த என்னோட ஃப்ரெண்டு அவன் நல்ல பையன் நல்ல குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இயேசப்பா அதை கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் என்ன செஞ்சாரு, ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிச்சு அவரை சுகப்படுத்தினாரு இயேசப்பா. அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க ஜோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, இயேசப்பாட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, உங்களுடைய ஜபத்தை இயேசப்பா கேட்பாரு. குட்டிஸோட ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் சரிங்களா. ரொம்ப உன்னிப்பா கேட்பாராம், என்ன செய் என்ன சொல்றீங்க, என்ன வார்த்தை யூஸ் பண்றீங்க, எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிப்பாராம். உங்க மனசையும் தெரிஞ்ச ஆண்டவர். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க ஜோ பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸ்க்காக ஜோ பண்ணுங்க. ஜோ பண்ணி அவங்களும் இயேசப்பாவை அறிந்து கொள்ளும்படியாக செய்யுங்க சரிங்களா. ஓகேங்களா, சரி இதுதான் இன்னைக்குரிய டாபிக். இயேசப்பா அந்த நோய்வாய்ப்பட்டவரை மன்னிச்சு அவரை சுகப்படுத்தினாரு. இந்த மன்னிப்பு இயேசப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்க சரிங்களா. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்லுங்க. நான் எப்படி உங்களுக்கு எல்லாரும் சொல்றனோ அதே போல நீங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க சரிங்களா. இன்னைக்குரிய வசனம் பாத்துருவோமா? ஓகே, மார்க்கு 2:10 சரிங்களா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் சரிங்களா. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல இயேசப்பா சிலுவையின் மூலமா அந்த அதிகாரத்தை நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணும், பிளஸ் அவங்களுக்காக ஜோ பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு அவங்க கெடுதல் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜோ பண்ணுங்க சரிங்களா. இங்கிலீஷ்ல படிச்சிருவோமா அதே வசனத்தை? ஓகே, மார்க் சாப்டர் 2:10. பட் ஐ வாண்ட் யூ டு நோ தட் தி சன் ஆஃப் மேன் ஹேஸ் அத்தாரிட்டி ஆன் எர்த் டு ஃபர்கிவ் சின்ஸ் சரிங்களா. ஸோ சன் ஆஃப் மேனுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அதே போல அவருடைய பிள்ளைங்களான அவருடைய பிள்ளைங்களா அவர் சம்பாதிச்ச சிலுவையின் மூலமா சம்பாதிச்ச நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை இயேசப்பா கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்கள நம்ம மன்னிக்கணும், அதே போல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 செஞ்ச அந்த காரியத்தினால அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசப்பா ஒருத்தருடைய பாவத்தை மன்னிச்சு அவரை சுகமும் படுத்தினாரு. அதே போல நம்மளும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவியாக இருங்க, அவங்கள மன்னிங்க, அவங்களுக்காக ஜோ பண்ணுங்க. பாய் பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான ஒரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிக்கிறது உங்கள் அனியன். பாய் பாய். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே அருகே இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே அருகே இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே அழுகை இல்லையே, அழுகை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. ஹாய் எவ்ரிவான், என் பேரு ஜூனியா கேரல், நான் 5th படிக்கிறேன், நான் தர்மபுரியில் இருக்கேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த உலகத்திலே பெரிய காடான ஆமேசான் காட்டில் 4 ரேபிட் வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட பரோவில் சந்தோஷமாக. அதில் அப்பா ரேபிட், அம்மா ரேபிட், அண்ணா ரேபிட், தங்கச்சி ரேபிட் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் அண்ணா ரேபிட் பேர் என்னன்னா பில்லி, தங்கச்சி ரேபிட் பேர் என்னன்னா லில்லி. அதில் லில்லி வந்து நல்ல ஒழுக்கமான கீழ்ப்படிதல் உள்ள பொண்ணு. ஆனால் பில்லி அப்படி கிடையாது. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க மம்மி டாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவோட நல்ல பிள்ளையாக வாழணும், இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதை லில்லி ஆவலோட கேட்டுட்ருப்பா. ஆனால் பில்லி வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், மம்மி எனக்கு இது பிடிக்கல, என்கிட்ட இதை நீங்கள் சொல்லாதீங்க, எத்தனை முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பில்லி வந்து போய்கிட்டே இருப்பானா. அதனால் அவங்க ஃபேமிலியில் உள்ள
மூணு பேருக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சோம். ரொம்ப கவலையாகவும் இருந்தாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, அவங்க வீட்டில் உள்ள கேரட்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ரேபிட் வந்து கேரட்ஸ்லாம் சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அங்கே உள்ள கேரட்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவங்களுக்கும் பசிக்கும்ல, அதனால் அவங்க மம்மி டேடி வந்து காட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு போனாங்களாம். போகிறதுக்கு முன்னாடி அவங்க மம்மி டேடி பில்லிக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்படியணும், ஏசப்பாவோட நல்ல பிள்ளையாக பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் என்ன தெரியுமா இன்னொன்று சொன்னாங்க, லில்லியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மம்மி டாடி சொன்னதை பில்லி வந்து லில்லி கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே லில்லி வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் நம்ம எதுக்கு சொல்லணும், நம்ம போயிட்டு விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடுறதுக்கு காட்டுக்கு போயிட்டான். அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து விளையாடிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான் காட்டிலேயே. அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புதர்கிட்ட வந்தானா, அப்போ அங்கேருந்து ஒரு பெரிய நரி வந்து தாவி அவன் முன்னாடி வந்து நின்றுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கை காலெலாம் நடுங்குச்சு. அப்புறம் அவன் மம்மி சொன்னதை அவன் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது, ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும்னு. அப்புறம் அவன் அங்கேயே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணான். ப்ரேயர் பண்ணோன்னே அவனுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது, அப்படியே நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஏசப்பா தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க. அப்புறம் நரிக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஏசப்பா கிட்ட தேங்க்யூ சொன்னான். அதுக்கப்புறம் நடந்ததுலாம் மம்மி டேடி அப்புறம் லில்லி கிட்ட சொன்னான் அவன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏசப்பாவுக்கு ஃபேமிலி ப்ரேயராக தேங்க்யூ சொன்னாங்க. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். இந்த மூணு காரியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஏசப்பாவோட நல்ல பிள்ளையாக வாழலாம். தேங்க்யூ.